புதுவையில் பார் கவுன்சில் தேர்தல் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவையில் பார் கவுன்சில் உறுப்பினருக்கான தேர்தல் இன்று நடந்தது. மொத்தம் உள்ள 25 பார் கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கு 192 பேர் போட்டியிட்டனர். புதுவையில் வக்கீல் முனிசாமி, ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் போட்டியிட்டனர். இதற்கான தேர்தல் கோர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. காலை 8 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கியது. பதிவு செய்யப்பட்ட வக்கீல்கள் ஓட்டு போட்டனர். புதுவையில் 848 வக்கீல்கள் பதிவு செய்துள்ளனர். மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை நீதிபதி பத்மநாபன் பார்வையிட்டார். கொண்டாடுறான்